Feel Free Creation. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீல் ஃப்ரீ கிரியேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2016 ரிலீஸ் ஆன மிஸ்ஸிங்ன்ற கொரியன் மூவியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்கும். ஹீரோயின் வேலைக்கு போகிறதுனால குட்டி குழந்தையை சரியாக கவனிச்சிக்க முடியல. அதனால் குழந்தையை பார்த்துக்க ஒரு லேடியை வச்சுருப்பாங்க. அவங்க பேர் நானி. அவங்க வேலைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் குழந்தையை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே குட்டி பையன் தூங்கிடுறான். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குழந்தை நானிக்கிட்ட தான் இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க. இப்போ இந்த குட்டி பையன் யாரு கூட இருக்கணும்னு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸுக்கான ஹியரிங் ஒரு நாள் வருது. அதனால் அன்னைக்கு மார்னிங் ரொம்ப அவசரமாக கிளம்புறாங்க நம்ம ஹீரோயின். அந்த நேரத்தில் நானிக்கிட்ட பையனுக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டல் போய் காட்டிட்டு வந்துருன்னு சொல்றாங்க. நானி நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் நீ வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் ஆச்சுன்னு சொல்லி சேலரி கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. நேராக கோர்ட்டுக்கு போய் இந்த கேஸ் அட்டன் பண்ணுறாங்க. அங்கே என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயின் குழந்தைய கூட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. இவங்க எப்போ பார்த்தாலும் வேலையில் தான் பிஸியாக இருக்காங்க. குழந்தையை ஒழுங்காக பார்த்துக்கல, குழந்தைக்கான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கேஸை ஃபைல் பண்ணியிருப்பாரு. அவர் சொல்கிறதும் உண்மைதானே. இதனால் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ ஹீரோயினோட லாயர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த ஹியரிங்கில் உங்கள் ஹஸ்பண்ட் சைடு தான் தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களே உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே போய் பேசுங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயின் நேராக அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே போய் கெஞ்சுறாங்க. அவர் எப்போ பார்த்தாலும் நீ வேலைக்கே போயிட்டு இருந்தா அந்த நானியை தான் அம்மானு நினச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பிரச்சனையில் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறாங்க. அங்கேயும் பாஸ் கிட்ட திட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வழக்கத்தை விட நைட் கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வர்றாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததும் நானியையும் காணும், குட்டி பையனையும் காணும். சரி, ஒருவேளை கீழே சில்ட்ரன்ஸ் பிளே பார்க்கில் இருக்காங்களான்னு அந்த வராண்டாவிலேருந்து எட்டி பார்க்குறாங்க. அங்கேயும் அவங்க இருக்கிற மாதிரி தெரியல. அந்த டைமில் பிளாக் ஜாக்கெட் போட்ட ஒருத்தன் ஹீரோயினை கிராஸ் பண்ணி போகிறான். ஆனால் ஹீரோயின் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல. அவனை பார்த்துட்டு அப்படியே கீழே போய் தேடுறாங்க, அங்கேயும் இல்லை. அதனால் அவங்க வாட்ச்மேன் கிட்டே போய் விசாரிக்கிறாங்க. உடனே அவர் அந்த பொண்ணு உன்னோட குழந்தைய தொடக்கூட விட மாட்டேங்குது, கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்குதுன்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. ஆக்சுவலாக ஹீரோயினோட பக்கத்து வீட்டில் வேலை செய்கிற ஒரு லேடியோட ரெக்கமெண்டேஷன்ல தான் நானியும் இங்கே வேலைக்கு சேர்த்துருப்பாங்க. சரி, அவங்க கிட்ட கேட்கலாம்னு அந்த பக்கத்து வீட்டு கதவை தட்டி அந்த வேலை செய்கிறவங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது, இல்லை அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க ஃபோன் நம்பராச்சும் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நம்பரை வாங்கி கால் பண்ணி பார்க்குறாங்க, பட் கால் போகல. அதனால் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து விட்ட நானி பொண்ணக்கான என் குழந்தையும் தூக்கிட்டு போயிருக்கா, தயவு செய்து அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் ஹீரோயின் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. எப்படி இவங்க நானியை வேலைக்கு சேர்த்தாங்கன்னா, நானி வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி இன்னொரு வயசான லேடி ஒருத்தவங்க தான் இந்த குட்டி பையனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் அவங்க குட்டி பையனை வெளியே கூட்டிகிட்டு போகும்போது தெரியாதனமாக கீழே போட்டிருப்பாங்க. அதனால் குட்டி பையன் தலையில் அடிபட்டிருக்கும். அதனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப கடுப்பாகி அவங்கள வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. இப்போ குழந்தையை பார்த்துக்க வேறு ஆளை தேடிட்டு இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டில் வேலை செய்கிற லேடிக்கிட்ட உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் நானியை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நானியோட தாத்தா கொரியாவை சேர்ந்தவர் தான், ஒர்க் பண்ணுறதுக்காக சைனாவுக்கு போயிருந்தாங்க. அதனால் நானிக்கு கொஞ்சம் கொரியன் லாங்குவேஜ் தெரியாது, கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுவா. சைனாலேருந்து வந்ததுனால அவகிட்ட ஃபாரினர் ஐடி கார்டு கூட இருக்குது. ஆனால் அவளோட பூர்வீகம் நம்ம கொரியாதான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம குட்டி பையனுக்கு தலையில் வேறு அடிபட்டுருக்கிறதுனால ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கான். அவனை ஒரு நிமிஷம் வச்சிருன்னு சொல்லி நானிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த பக்கத்து வீட்டு லேடிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. சைனாலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க, நம்பலாமான்னு கேட்க அந்த லேடி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்பலாம்னு சொல்லிடுறாங்க. இவங்க தனியாக பேசிட்டு உள்ளே போகும்போது நானி செம்ம அழகாக பாட்டு பாடி அந்த குழந்தையை தூங்க வைக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஓகே, நானியை நம்பலாம்னு சொல்லி, சரி நீ ஏற்கனவே குழந்தைகளை பார்த்துருக்கியான்னு கேட்கும்போது எனக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானியோட ஃபாரினர் ஐடி கார்டை மட்டும் வாங்கிட்டு 1 வீக் ட்ரையலாக ஒர்க் பண்ணி எனக்கு பிடிச்சா நான் உன்னை கண்டினியூஸாக வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போகிறாங்க. அப்போ அவங்க லாயர் கால் பண்ணுறாரு, குட்டி பையன் மிஸ்ஸிங் ஆனதாக அவர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவர் உங்கள் பாதுகாப்பில் இருந்த குழந்தைய நீங்கள் சரியாக பார்த்துக்கலன்னு கோர்ட் சொல்லிவிடும், அடுத்து குழந்தைக்கு 19 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் பார்க்கவே கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லி குழந்தைய உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டயே கொடுத்துருவாங்க, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாரு. இதனால் பதவிப்போன ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் அங்கேருந்து திரும்பி ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நானி ஒரு அட்ரஸில் இருந்ததை ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த அட்ரஸில் போய் தேடி பார்க்குறாங்க, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் திரும்பி வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே படுத்துடுறாங்க, அப்படியே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் கதவு தட்ட சத்தம் கேட்குது. சரி, நானி தான் குழந்தையோட வந்துட்டான்னு நினச்சி திறந்து பார்த்தா ஹீரோயினோட மாமியார் வந்திருக்காங்க. உனக்கு என் பையனுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது, நான் குழந்தைய பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் பயந்து அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாமல் வேகமாக வெளியே வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வெளியே கிளம்பும்போது குழந்தைக்கு கோல்டு இருக்கு
இருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் காட்ட சொல்லியிருப்பாங்கள்ல, அங்கே ஒருவேளை போயிருக்காங்களான்னு பார்க்கலான்னு அங்கே போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பக்கத்து வீட்டில் வேலை செய்கிற லேடி ஹீரோயினோட வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு கால் பண்ணுறாங்க. அவங்க, எனக்கு நானியே யாருன்னே தெரியாது, அவள் தான் காசு கொடுத்து உங்ககிட்ட அவளை இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிக்கும்போது நானி அதுக்கு முன்னாடி நாளே வந்து குழந்தையை காட்டிட்டு போயிட்டா, அது மட்டும் இல்லாமல் குழந்தையை வச்சிருக்க பெண்கள் டிராவலிங் அப்போ யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் கூட வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோயின் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. என்னன்னா, குழந்தை கூட ஹீரோயினால் இருக்க முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல் நாணி கூடயே இருக்கிறதுனால கடைசி சில நாட்களில் அந்த குட்டி பையன் நாணியை தான் அம்மானு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பான். அதுவும் அவங்களுக்கு ஞாபகம் வந்து வேகமாக வீட்டுக்கே போகிறாங்க. அந்த நேரத்தில் குழந்தை காணாமல் போனப்போ ஒரு பிளாக் ஜாக்கெட் போட்டவன் கிராஸ் பண்ணியிருப்பான்ல, அவன் மறுபடியும் ஹீரோயினோட வீட்டை கிராஸ் பண்ணி போகிறான். ஹீரோயின் உடனே வேகமாக ஓடி போய், நீங்கள் ஏன் இந்த பக்கம் வர்றீங்க, உங்களுக்கு நாணியை தெரியுமான்னு கேட்க, அவன் நாணி என்கிட்ட காசு வாங்கியிருந்தா அதை திருப்பி கேட்க தான் வந்தேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், நாணியை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அவன் என் குழந்தையை தூக்கிட்டு போயிட்டா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க, அவனும் சரி வாங்க அவன் முன்னாடி ஒர்க் பண்ண பிளேஸ் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மசாஜ் சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறான். அது கொஞ்சம் வேறு மாதிரியான மசாஜ் சென்டர். அப்போ ஹீரோயின் இங்கே ஒர்க் பண்ணான்னு கேட்டு ஷாக் ஆகுறாங்க. உள்ள ஒரு லேடி உட்காந்துருக்காங்க, அவங்க கிட்ட போய் நாணியை பத்தி விசாரிக்கும் போது பெருசா அவளை பத்தி எதுவுமே தெரியாது, இங்க ஒர்க் பண்றாங்க அவ்வளவுதான் சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் என்னோட போன் நம்பர் கொடுத்துட்டு போய், தயவு செய்து அவ வந்தா எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி போன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் பிளாக் ஜாக்கெட்டும் ஹீரோயினும் வெளியே வராங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, குழந்தை எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவனை ஏதாவது சொல்லி கலட்டி விட்டுட்டு வா, அப்புறமா பேசலாம்னு சொல்றான். ஹீரோயினும், குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால தான் கிடைக்கல, நான் போய் என் குழந்தைய பாக்குறேன்னு போய் சொல்லி அவனை கலட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தனியாக வந்து பேசும்போது, அந்த ஃபோனில் பேசுகிறவன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து $30,000 இப்போ உடனடியாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறான். உங்ககிட்ட $5,000 தான் இருக்குன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. சரி பரவாயில்ல, அதையாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறான். அவங்களும் ஏடிஎம் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நீ ஒரு கேவலமான அம்மானு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ என்ன நடக்குதுன்னே புரியாமல் நேராக கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு ஒரு டாக்ஸி பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே என்ன கேட்குறாங்கன்னா, குழந்தை எப்போ காணாமல் போச்சு, முன்னாடி நாள் நைட்டே குழந்தை காணாமல் போயிருக்கு, பட் இன்னைக்கு சாயங்காலம் வந்து தான் கம்ப்ளைண்ட் தர்றீங்கன்னு போலீஸ் ஹீரோயின் மேலேயே கொஞ்சம் டவுட்டாக பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் சரி உங்கள் குழந்தைய தூக்கிட்டு போன அந்த நாணியோட ஃபோட்டோ குழந்தையோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுங்கன்னு கேட்கும்போது, லாஸ்ட்டாக பர்த்டே அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இருக்குன்னு சொல்லி ஃபோனில் செக் பண்ணுறாங்க. இவங்களும் குட்டி குழந்தையும் இருக்கிற ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது, அந்த நாணியோட ஃபோட்டோவே இல்லை. இதை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட மாமியார் கரெக்டாக வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளிவிட்டு திட்டுறாங்க. நான் உன் லாயர்கிட்ட பேசினேன், அவன் உன் குழந்தை காணாமல் போன உண்மையை என்கிட்ட சொல்லிட்டான், நீ தான் ஏதோ பிளான் பண்ணிட்டேன், ஏன்னா புதன்கிழமை கோர்ட்டில் நடந்த ஹியரிங்கில் குழந்தை அவங்க அப்பா கிட்ட தான் இருக்கணும்னு அப்பாவுக்கு சாதகமாக இருந்ததுனால ஹீரோயின் தான் அந்த நாணிங்கிற பொண்ணோட சேர்ந்து குழந்தைய மறைச்சு வச்சிருக்காங்க. மாமியார் ஹீரோயின் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை கேட்டு போலீஸுக்கும் கொஞ்சம் சந்தேகம் வருது. இதை பத்தி ஹீரோயின் கிட்ட உட்காந்து விசாரிக்க, ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், யாருமே கேட்காததுனால இடையில நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி வெளியே வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நேரம் அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க செக்யூரிட்டி கிட்ட பேசி லிப்டோட சிசிடிவி கேமராவை வாங்கி செக் பண்றாங்க. நாணி வியாழக்கிழமை காலையிலேயே குழந்தைய கூட்டிட்டு வெளியே போயிருக்காங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதே நேரத்தில் அந்த செக்யூரிட்டி, நானும் உன் குழந்தைய காணாம போச்சுன்னு சொன்ன உடனே இங்கே பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரிச்சேன், உன் வீட்டில் வேலை பார்த்த பொண்ணை ஒரு ஸ்கூல் பையனுக்கு ரொம்ப நாளாகவே தெரியும்னு சொல்கிறான், அவன் இன்னொரு விஷயமும் சொல்கிறான்னு சொல்ல, உடனே அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த நாணி வர்றதுக்கு முன்னாடி ஒரு வயசான லேடி தானே அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க உங்கள் குழந்தைய வேணும்னே கீழே தள்ளி விடலை, அவங்க உங்கள் குழந்தைய கீழே போட்டுட்டாங்க, அதனால குழந்தைக்கு தலையில் அடிபிடிச்சுன்னு தானே அவங்கள வேலையை விட்டு தூக்குனீங்க. ஆனால் உண்மையாக என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ரோட்டில் குழந்தைய ஒரு ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நாணி சைக்கிளில் வந்து அவங்க கையில் இருக்கிற பழங்கள் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டா, அவங்க பழங்க எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவ தான் குழந்தைய கீழே தள்ளி விட்டா, அதனாலதான் குழந்தைக்கு அடிபட்டுச்சு. இதை நான் தூரமாக இருந்து பார்த்ததை நானி பார்த்துட்டா, அதனால் அவள் ஓட்டிட்டு வந்த சைக்கிளை எனக்கு லஞ்சமாக கொடுத்து இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு தலையே சுற்றி எல்லாம் பிளான் பண்ணி தான் நடந்திருக்குன்னு சொல்லி அங்கேருந்து வெளியே போகிறாங்க. ஹீரோயினை ட்ராக் பண்ணி போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. போலீஸ் அங்கே வந்ததும் செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாங்க. அவர் சிசிடிவியை பற்றி சொன்ன உடனே வாட்ச் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக ரெண்டு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. ஒன்று, நாணி எப்படி இருப்பா, இரண்டாவது, காலையில் பிளாக் ஜாக்கெட் போட்டவன் கூட ஹீரோயின் வெளியே வந்திருப்பாங்க. அப்போ அந்த பிளாக் ஜாக்கெட் போட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்க அவனோட ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின் மறுபடியும் அந்த நாணி ஒர்க் பண்ண மசாஜ் சென்டருக்கு போய் அந்த லேடிக்கிட்ட நிறைய காசு கொடுத்து நாணி தங்கியிருந்த ரூமை பார்க்கணும்னு கேட்க அவங்களும் உள்ள விடுறாங்க. அந்த ரூமில் நாணி வேற ஒரு குழந்தையோட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு பின்னாடி அந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தது அப்படிங்கிற அட்ரெஸும் இருக்குது. அதனால் ஹீரோயின் அந்த போட்டோவை எடுத்துட்டு நேரா அந்த அட்ரஸுக்கு போறாங்க. அங்க இருக்கவர்கிட்ட கேட்கும்போது அவர், ஆமா இங்க பக்கத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லி நாணியோட வீட்டு அட்ரஸ் கொடுக்கறாரு. ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போறாங்க.
இதே நேரத்தில் போலீஸ் அந்த பிளாக் ஜாக்கெட் யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் மேலே ஆல்ரெடி ஆர்கன்ஸ் திருடின கேஸ் இருக்கும். போலீஸ் அவனை பற்றி விசாரிக்கும் போது அடிக்கடி மசாஜ் சென்டருக்கு போவான்ற தகவல் கிடைக்குது. அப்புறம் போலீஸும் அங்கே போகிறாங்க. தப்பான தொழிலெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் விசாரிக்கும் போது அங்கிருந்த அந்த லேடி பிளாக் ஜாக்கெட் இங்கே வரும்போதெல்லாம் நாணி கூட தான் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் லிஃப்டில் இருந்து எடுத்த நாணியோட ஃபோட்டோவை வச்சு நிறைய விசாரிக்கும் போது இவங்களுக்கு இன்னொரு டீட்டெயிலும் தெரிய வருது. நாணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்கள விசாரிக்கும் போது ஒரு அட்ரஸ் கிடைக்குது. அந்த அட்ரஸ் ஹீரோயின் கிட்ட இருக்கிற அட்ரஸும் சேம் அட்ரஸ் தான். போலீஸும் அங்கே கிளம்புறாங்க. அடுத்து கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அந்த அட்ரஸுக்கு போனால் அங்கே யாருமே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க யாரை தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் நாணியை தேடி வந்தேன்னு சொல்ல அவங்களும் நாணியை பற்றி சொல்கிறாங்க. உண்மையாக நாணி சைனாவிலேருந்து பிழைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட ஃபாரினர் ஐடி கூட இருக்குது. பட் கொரியன் லாங்குவேஜ் தெரியாததுனால சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும்னா கண்டிப்பாக லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதோடு இருக்கிற யாராவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் கூட சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இதனால் அந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அம்மாவும் பையனும் நானே பிரெயின் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த பையன் கொஞ்சம் ரூடாகவும் கொஞ்சம் லூஸு மாதிரியும் இருப்பான். அதனால நானிக்கு கொரியன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும். இவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கூட கொரியன் லாங்குவேஜ் கற்றுக்கிற கிளாஸ் அவளை அனுப்பணும். ஏன்னா லாங்குவேஜ் கத்துக்கிட்டா ஒருவேளை அவ விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு முதல்ல பையன் கூட கல்யாணம் பண்ணி நாணிய கன்சீவ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா கொரியன் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம நாணி பிறக்க போற தன் குழந்தைக்காக ஒரு கிளாஸ்ல அழகான எம்பிராய்டி எல்லாம் போடுறாங்க. வயதுல இருக்க குழந்தைக்காக எப்பவுமே ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சில மாசம் கழிச்சு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்பக்கல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நாங்களும் கூட்டிட்டு போனோம். அங்க குழந்தைக்கு லிவர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நீங்க டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்துல அவ புருஷனும் மாமியாரும் இனிமே நீ எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வச்சோம்னு சொல்லி நாணியை நடு ரோட்லேயே விட்டுட்டு அவங்க கார் எடுத்துட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த குழந்தைய அட்மிட் பண்ணிடுறாங்க. நாணி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு தெரியலேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் போலீஸ் கரெக்டாக வந்து ஹீரோயினையும் பிடிக்க ஹீரோயின் போலீஸ் கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்றாங்க. அப்போ போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது. நாணியோட குழந்தைக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. நாணி மசாஜ் சென்டர்ல இருக்கும்போது ஆர்கன்ஸ் திட்டுற பிளாக் ஜாக்கெட்டோட பழகிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட குழந்தையும் கடத்திருக்காங்க. ஸோ தன்னோட குழந்தைக்கு லிவர் வேணும்னு தான் ஹீரோயினோட குழந்தைய கடத்திருக்காங்கன்னு டவுட் வருது. இதை பத்தி சொன்னதும் ஹீரோயின் டென்ஷன் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் போய் போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. நாணி லாஸ்ட்டாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் மாமியார் கிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலோட பேரை சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் டாக்டராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் ஒன் டைம் அவங்க ஹஸ்பண்டோட ஐடி கார்டை பார்த்துருப்பாங்க. இதை நம்ம கொண்டு வரலேன்னு யோசிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை நாணிக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்கா இருக்குமோன்னு போலீஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் சந்தேகம் வருது. நம்ம ஹீரோயின் கிட்ட குழந்தை இருக்கும்போது குழந்தையை தூக்கிட்டோம்னா ஹீரோயினுக்கு தான் கெட்ட பேர் வரும். அப்புறம் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லும்போது கன்ஃபார்மா அப்பா கிட்ட தான் குழந்தை இருக்கணும்னு சொல்லிடுவாங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரோன்னு அவர்கிட்ட போய் விசாரிக்க அவர் அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. ஆனாலும் ஹீரோயினுக்கு டவுட்டாவே இருக்கு. நம்ம ஹஸ்பண்டும் நாணியும் சேர்ந்து தான் இப்படி பண்றாங்களோன்ட்டு அந்த டைம்ல நாணியோட மாமியார் அங்க வர்றாங்க. என் பையன் காணோன்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதுக்கு யாருமே ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை பண்றாங்க. இதனால போலீஸ் இப்போ கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ நாணியோட ஃபேமிலியவே காணோம், அவங்க குழந்தைக்கு லிவர் ஃபெயிலியர் ப்ராப்ளம் வேற இருக்கு, நம்ம ஹீரோயினோட குட்டி பையனையும் அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. அதே டைம்ல மனுஷங்களோட ஆர்கன்ஸ் விற்கிற கும்பலோட கூட அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. கண்டிப்பா நம்ம குட்டி பையன்கிட்ட இருந்து நாணி அவளோட குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறான்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நாணியோட ஹஸ்பண்டோட காரை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சு ஒரு வழியை அதை கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதிகளை அந்த கார் எரிஞ்ச நிலையில இவங்களுக்கு கிடைக்குது. அதை இவங்க போய் பார்க்கும்போது உள்ள ஒருத்தி எரிஞ்சு போய் உட்காந்துருக்கான். அவனை போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது நாணியோட ஹஸ்பண்ட் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதனால போலீஸ்க்கு மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஒருவேளை நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பாரோன்ட்டு இவங்களுக்கு மறுபடியும் டவுட் வருது. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அந்த நேரத்துல உள்ள இருந்து நாணி எப்பவுமே குழந்தையை தூங்க வைக்க பாடுற பாட்டு யாரோ பாடிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோயின் வேகமா ஓடி போய் பார்க்கும்போது அங்க வேற ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட என்னதான் நடக்குது இங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாணி லாஸ்டா அவங்க ஹஸ்பண்ட் மாமியார் கிட்ட இருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்களா, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின்
அப்பாவோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த குழந்தைய அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால டோனர் கிடைக்கிற வரைக்கும் இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களால பில் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால தான் அந்த மசாஜ் சென்டருக்கு போய் வேலை செஞ்சுருப்பாங்க. அது ஒரு வேற மாதிரியான இடம்னு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்கே வேலை பார்த்துருப்பாங்க. ஆனாலும் இவங்களால ஹாஸ்பிட்டல் பில் கட்ட முடியல. நீங்கள் பில் கட்டலைன்னா இங்கேருந்து வெளியே அனுப்பிடுவோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த மசாஜ் சென்டருக்கு வர்ற பிளாக் ஜாக்கெட் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கும். அவன் நானி கூட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறான். அவன் ஆர்கன்ஸ் எல்லாம் விற்று தர்றதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதனால என்னோட லிவரை நான் விற்கிறேன், அதை வச்சு எனக்கு காசு வாங்கி தர முடியுமான்னு கேட்குறாங்க. பிளாக் ஜாக்கெட்டும் ஓகேன்னு சொல்லி ஒரு லிவரை அவங்க கிட்ட இருந்து எடுத்துடுறான். மறுநாள் காலையில் உனக்கு காசு கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். இப்போ லிவரை விற்றுட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாத உடம்போட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினும் அவங்க டாக்டர் ஹஸ்பண்டும் குட்டி பையனை கூட்டிட்டு உடம்பு சரியில்லைன்னு அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் எல்லா பெட்டும் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அதே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருக்கிறதுனால அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இங்கேருந்து யாராவது ஒருத்தரை மட்டும் வெளியே அனுப்புங்க, அந்த பெட்டில் நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லி லிஸ்ட்டை வாங்கி பார்க்குறாரு. அந்த நேரத்தில் நானே தான் பில் கட்டாமல் இருக்கிறதுனால அவங்க வந்ததும் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி அவங்களையும் அவங்க குழந்தையும் வலுக்கட்டாயமாக தூக்கி வெளியே அனுப்பிடுறாங்க. நானி குழந்தையை தூக்கிட்டு அதே இடத்துல ஹீரோயின் அவங்க குட்டி பையனை படுக்க வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் நானி ஹீரோயினோட டாக்டர் ஹஸ்பண்ட் கிட்டே காலில் விழுந்து கெஞ்சி கதற அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த டைமில் தான் அவரோட ஐடி கார்டு கீழே வந்திருக்கும், அதைத்தான் நானி எடுத்து வச்சிருப்பாங்க. நானிக்கு ஹீரோயின் மேலையும் டாக்டர் மேலையும் செம்ம கோபமாக இருக்காங்க. அவங்க குழந்தை நல்லா இருக்கணும்னு என்னோட குழந்தை இப்படி வெளியே அனுப்பிட்டாங்களேன்னு கோபம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களும் வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க குழந்தையை தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. எல்லாத்தையும் இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிற லேடியும் பார்த்துருப்பாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி நம்ம பண்ண தப்புனால தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கு, நம்ம தான் அவங்க குழந்தைய வெளியே அனுப்பியிருக்கிறோன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஹீரோயின் கிட்ட மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு போய் பார்ப்போமா, வேற ஏதாச்சும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நானும் எப்போவுமே ஒரு கிளாத்தில் எம்ப்ராய்டி போட்டுட்ருப்பாங்க, அந்த கிளாத் ரெஃப்ரிஜிரேட்டர் மேலே இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு உள்ளே ஓப்பன் பண்ணால் உள்ளே இறந்த நிலமையில ஒரு குழந்தையோட உடல் இருக்குது. தன்னோட குழந்தையாக இருக்குன்ற பயத்தில் ஹீரோயின் பதறி போய் கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது அவங்க குழந்தை இல்லை, நானியோட குழந்தை. இதே நேரத்தில் போலீஸ் பிளாக் ஜாக் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. அவன் வந்து தான் மீதி ஃபிளாஷ்பேக்க சொல்றான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழுதுகிட்டே வந்த நானி குழந்தையை தூக்கிட்டு போய் பக்கத்துல வேற இடத்துல வச்சிருப்பாங்க. ஆனா நடுராத்திரில குழந்தைக்கு மறுபடியும் முடியாம போயிடும். அந்த குழந்தையை தூக்கிட்டு அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர்றாங்க. வர்ற வழியிலேயே அந்த குழந்தை இறந்து போகுது. இதனால கதறி அழுது விடியிற வரைக்கும் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்துல பிளாக் ஜாக்கெட் வந்து நானி அவங்க லிவரை வித்ததுக்கான காசை கொண்டு வந்து கொடுக்குறான். குழந்தையை போச்சு, இனி இதை வச்சு என்ன பண்ண போறோம்னு அந்த டாக்டர் மேலேயும் ஹீரோயின் மேலேயும் தன்னோட ஹஸ்பண்ட் மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்கும். இறந்து போன தன்னுடைய குழந்தைய ஒரு ஃப்ரீசர் பாக்ஸில் இடத்துல சேஃபாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினோட குட்டி பையனை பார்த்துக்கிற லேடியாக அவங்க வீட்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பிளாக் ஜாக்கெட்டையும் சந்திச்சு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டை கொல்லணும்னு சொல்லி கேட்க பிளாக் ஜாக்கெட் நிறைய செலவாகும்னு சொல்லும்போது அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் இப்போ ஒரு டாக்டர் வீட்டில் தான் குழந்தைய பார்த்துக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அந்த குட்டி பையனை கடத்தி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன், நீ அவங்க கிட்ட மிரட்டி காசு வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. இவனும் நம்பி நானியோட ஹஸ்பண்டை காரில் வச்சு உயிரோட எரிச்சிருந்திருப்பான். அதை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். நானி ரெண்டு நாளில் குட்டி பையனை கடத்தி கூட்டிகிட்டு வந்து பிளாக் ஜாக்கெட் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. இதனால தான் பிளாக் ஜாக்கெட் ஹீரோயின் வீட்டு பக்கமாக நானியை தேடி வந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் நானியை பற்றி கேட்கும்போது அவன் வேணும்னே அந்த மசாஜ் சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். ஹீரோயின் மசாஜ் சென்டரில் நானியை பற்றி பண்ணுங்க அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு இவன் தான் இவங்க ஆள் மூலியமாக பிளாக்மெயில் பண்ணி அந்த 5000 டாலரை ஏடிஎம்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கியிருப்பான். நாளைக்கு நம்ம ஹீரோயினோட குட்டி பையனை பிளாக் ஜாக்கெட் கிட்ட கொடுக்க விருப்பம் இல்ல, அதனால நம்ம ஹீரோயினோட குட்டி பையனை கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட இறந்து போன அந்த குழந்தைய அவங்க வீட்டில் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கும் அவங்க டாக்டர் ஹஸ்பண்டுக்கும் இப்போ டைவர்ஸ் பிரச்சனை வேற போய்கிட்டு இருக்கு. அதனால அந்த டாக்டரோட ஐடி கார்டையும் அவங்க வீட்டில் வச்சிடறாங்க. அப்போ தான் சந்தேகம் அவர் மேலேயும் வரும். இப்போ எல்லா விஷயத்தையுமே போலீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பிளாக் ஜாக்கெட் என்ன சொல்கிறான்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானி அவர் சொந்த ஊர் சைனாவுக்கு போகிறதா தான் என்கிட்ட சொன்னான்னு சொல்றாங்க. அப்புறம் போலீஸ் சைனாவுக்கு போகிற ஷிப்பு ஃப்ளைட்டு எல்லாத்துலேயும் தேட சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நிஜமாவே சைனாவுக்கு போகிற ஒரு ஷிப்பில் நானியும் குட்டி பையனும் போறதும் தெரிய வருது. அதனால எல்லாருமே அங்க போறாங்க. அப்போ ஹீரோயின் ராணியையும் அவங்க குழந்தையையும் பாத்துறாங்க. வேகமா அவகிட்ட போகும்போது நானி அவங்கள பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஷிப்போட எஜ்ஜில் போய் நிக்க ஹீரோயின் ரொம்பவே பதறி போறாங்க. குழந்தைய தண்ணியில போட்டுருவாங்களோன்ட்டு போலீஸும் ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் என்னை மன்னிச்சுட்டு எல்லா தப்பும் என்னோடது தான், என்னுடைய குழந்தையை தண்டிச்சிடாதன்னு சொல்றாங்க. ஆனா நானி இது உன்னோட குழந்தை இல்லை என்னோட குழந்தைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சரி அது உன் குழந்தையாவே இருக்கட்டும்னு சொல்லி நானி கிளாத்ல அவங்க குழந்தைக்காக ஒரு எம்ப்ராய்டி போட்டிருப்பாங்களா, ஹீரோயின் அதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க.
அதை எடுத்து அவகிட்ட நீட்டி இது அந்த குழந்தைக்கு போட்டு விடுன்னு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்னோட குட்டி பையனும் ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அவன் உன்னையும் அம்மானு தான் கூப்பிடறான்னு நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ குழந்தை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல அன்னைக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. சுற்றி போலீஸ்லாம் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்களால சைனாவுக்கு போய் தப்பிக்க முடியாது. அவங்க திரும்பி அப்படியே அந்த குட்டி பையனை பார்க்குறாங்க, அது அம்மா அம்மானு திரும்பி நானியை தான் கூப்பிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தாங்கவே முடியல, சரி வேறு வழி இல்லைன்னு குழந்தைய போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கடலில் குதிச்சுறாங்க. அவங்கள காப்பாற்றலாம்னு ஹீரோயினும் தண்ணிக்குள்ளே குதிக்க, ஆனால் அவங்க ஹீரோயினோட கையை எடுத்து விட்டு தண்ணிக்குள்ளே போய் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு வழி அவங்க சரியாகி வெளியே வந்த உடனே நம்ம குட்டி பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் அம்மா வந்திருக்கேன் வானு கூப்பிட்டு கையை நிட்டுறாங்க. ஆனால் அவன் எந்திரிச்சு வரவே இல்லை. குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேலைக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால தான் இந்த பிரச்சனையே அவங்களுக்கு வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதை நினச்சி அழுதுட்டு இருக்கும்போது நம்ம குட்டி பையன் வந்து அம்மானு கூப்பிட்டு ஹீரோயினை கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் தன் குழந்தையை கட்டுப்பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.